கொரோனா இப்பொழுது எல்லோருக்கும் பிரச்சனையான ஒரு விடயமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. கொரோனாவின் மூன்றாவது அலை தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் தோனியின் பெற்றோருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்றுவிப்பாளர், இதனை உறுதி செய்திருக்கின்றார். தோனியின் சொந்த இடமான ராஞ்சியில் அவர்கள் இருவரும் கொரோனா தொற்றுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவே ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அந்த செய்தியினை தொடர்ந்தும் கூறியிருக்கின்றார். தோனி தொடர்ந்தும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோடு இருக்கப் போகிறார். அவர் ஊருக்கு திரும்புவதாகவோ அல்லது பெற்றோரிடம் செல்வதாகவோ இதுவரையில் எந்த விதமான முடிவுகளும் இல்லை என்றும் அது தேவையில்லை என்கின்ற அடிப்படையிலும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ந்தும் தாங்கள் தோனியின் பெற்றோருக்கும் தோனிக்கும் ஆதரவாக இருப்பதாகவும் தேவையான நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் சொல்லியிருக்கின்றார். வீரர்களுக்கும் வீரர்களுடைய குடும்பங்களுக்கும் இவ்வாறான கொரோனா தொற்றுகள் வருகின்ற வேளையில் அவர்களுக்குள்ளான பாதிப்புகள் நிச்சயமாக உணரப்படும். கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், பல சிரேஷ்ட வீரர்களுக்கும் கொரோனா என்ற செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன, சச்சின் டெண்டுல்கர் அடங்கலாக. எனவே விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு வீரர் அவருடைய பெற்றோருக்காக இவ்வாறான உபாதை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது, கொரோனா ஏற்பட்டிருக்கின்றது என்பதும் மேல் அவர்களுடைய விளையாட்டில் பாதிப்பினை ஏற்படுத்தும். ஆனால் தோனி பல போராட்டங்களை தாண்டி வந்தவர், இன்னும் இறுக்கமான மனநிலையோடு சிறப்பான முறையில் விளையாடுவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் மேலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கொரோனா பற்றிய ஒரு விடயம் இருக்கின்ற வேளையில் மூன்றாவது அலை இலங்கையிலும் பல இடங்களிலும் மிக அதிகமாக தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் எச்சரித்து வருகின்றார்கள். எனவே அனைவரும் கவனமாக இருங்கள். இந்த மூன்றாவது அலை வந்தால் வீரியமாகவும் அதிகமான தொற்றுகள் ஏற்படும் என்ற தகவல்களும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் நீங்களாக உணர்ந்து உங்களுடைய பாதுகாப்பினை உறுதி செய்து கொள்ளுங்கள். அண்மை காலமாக இந்த கொரோனா பயம் கொஞ்சம் குறைவடைந்ததனை தொடர்ந்து யாரும் அக்கறை இல்லாமல் செயல்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தயவு செய்து முகக்கவசங்களை அணியுங்கள், உங்களது கைகளை கழுவிக்கொள்ளுங்கள், தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுங்கள் என்பதை சொல்லி வைத்துக் கொள்கின்றோம்.